शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय 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 नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय हर नमः पार्वती पतये हर हर महादेवा प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रे एकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृत दुहे नमः शरणடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும் பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும் கீதை என்னும் அமிர்தத்தை கரந்தவனும் சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகுகு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். அன்னையினருளால் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவாசகத்திலே திருவண்ட பகுதியிலே ஈசனின் அருள் மழை தன்மீது எப்படி பொழிந்தது என்பதை அழகிய முற்று ஓமையின் மூலம் மாணிக்கவாசகரை விளக்குவதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிவபெருமானே இந்த கார்மேகம் நிறத்தினுடைய தன்மைக்காக கார்மேகம் போன்ற வண்ணத்தை உடையவன் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அருளை பொழிவதிலும் ஆழிமழை கண்ணா அப்படின்னு ஆண்டாள் சொல்கிற அதே மாதிரி இங்கே மாணிக்கவாசகர் சிவபெருமானையே அந்த பக்தர்கள் மீது அருள் மழையை பொழிகின்ற பேரருள் மேகமாக சொல்லுகின்றார். பரமானந்தம் என்கின்ற பழம் பெரும் கடலிலிருந்து அருள் மேகமானது தோன்றி வந்தது. அது மின்னொளி வீசிக்கொண்டு திருப்பெருந்துறை என்னும் மலை மீது தங்கி நின்றது. அதனுடைய ஒளி எப்படி இருந்தது? அந்த மின்னலின் ஒளி ஞான பிரகாசமாய் திகழ்ந்தது. அந்த மேகத்திலிருந்து கிளம்பிய இடி ஓசையானது ஐம்புலன்கள் என்கின்ற ஒளி மிகுந்த பாம்பினை விரட்டி ஓட்டுவதாக இருந்தது. அப்படி திரண்டெழுந்த அந்த மேகமானது மழையை பொழிந்த பொழுது அது என்னாயிட்டு அதனுடைய விளைவு வெந்துயர் கோடை. மழை பெய்கிற வரைக்கும் அந்த வெயில் காலம் தாங்க முடியாத வேதனையை தருகிறது. ஆனால் கோடை மழைன்னு அது இடியோடு கூடின அந்த பெருமழை பெய்யும்போது என்னாகிறது? அந்த வெப்பமெல்லாம் துயரை தந்த வெப்பமெல்லாம் நீங்கி மக்கள் இன்புறுகிறார்கள். அது மாதிரி பிறவி என்கின்ற வெம்மை மிகுந்த உஷ்ணமான இந்த
துயர் நிறைந்த வாழ்க்கை கோடை காலம் முடிவுற்றது போல அந்த அருள் மழை பெய்தது. அது அப்படி மழை பெய்த பொழுது தோன்றி என்னும் செடி திடீரென்று தோன்றியது. மலர், அந்த தோன்றி மலர் எப்படி இருக்கான், அது பக்தர்கள் கைகூப்பி இறைவனை வணங்குவது போன்று இந்த தோன்றி செடி காந்தல் செடியினுடைய மலர் இருக்கான். அந்த காந்தல் மலர் திடீரென்று மழைக்காலத்தில் தோன்றுவது கைகூப்பி வணங்கும் பக்தர்களின் அஞ்சலி ஹஸ்தம். கூப்பிய கரங்களைப் போல இருக்கான் அந்த காந்தல் மலர் அப்படின்னு, அது காந்தல் மலரை போல இருக்குது. அதே சமயம் மழை பெஞ்ச உடனே நிறைய விட்டில் பூச்சிகள் கொச 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 கொசன்னு வருது பாருங்கள். அது மாதிரி நம்முடைய பிறவிகள் இருக்கா. நம்முடைய பிறவிகளை கண்டு பகவானுக்கு கோபம் வந்துச்சான் ரொம்ப. என்ன இந்த ஜீவர்கள் இப்படி ஒன்றும் தெரியாமல் அறியாமையில் மூழ்கி பிறவியை மேலும் வளர்த்து கொள்ளுகிறார்கள், இவர்களுடைய அறியாமையை நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய பிறவியின் மீது அவர் கோபம் கொண்டாராம். அப்படி கோபம் கொண்டு மழையை பொழிந்தாராம். அருள் மழையை பொழிந்த உடனே இப்படி தோன்றின வேகத்தில் அந்த ஈசல் பூச்சியெல்லாம் ஒடுங்கி போய்விடுகிற மாதிரி பக்தர்கள் அந்த அருள் மழையை வாங்கி கொண்டு தம் பிறவி துன்பத்தை நீங்கி பிறவியும் முடிவுற்று சிவப்பேற்றினை பெறுவதற்கு தயாராகிறார்கள். அப்படிப்பட்ட அருள் மழையாக அது இருக்கிறது. அதனுடைய விளைவாக என்னாகிறது, கேத கூட்டம் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கான் குளங்களாக. இந்த பெருமழை பெய்து எல்லாவற்றையும் இணைத்து கொண்டது ஓடும்போது இந்த குளங்கள்லாம் இல்லாமல் போச்சான். அதாவது துக்கம் என்கின்ற குளத்தையும் அடித்து கொண்டு ஓடிவிட்டது இந்த அருள் மழை வெள்ளம். அது வரையிலும் பார்த்துருக்கோம். அடுத்தது நம்ம கேதக்கூட்டம் கையறை, அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கையை பிசைந்து கொண்டு நின்றதான் அந்த துக்கம் என்கின்ற குளம். ஏன் இந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு போய் நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சு, தண்ணியில் இங்கே மட்டும் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்குன்னா அந்த குளத்துக்கு மதிப்பு. இப்போ பெருவெள்ளம் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு, அதனால் இந்த துக்கமாகிற குளம் ஒன்றுமில்லாத போய்விட்டது. அது வரைக்கும் பார்த்துருக்கோம். நீதி இப்போ பார்ப்போம். இவ்வளவு தண்ணீர் வருவதற்கு என்ன அவசியம், இரு முச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீர் நசை தர வரும் நெடுங்கண் மான் கணம் தவப்பெரு வாயிடை பருகி தளர்விடும் தளர் ஓடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன. இந்த நாலு வரியில் இந்த ஓமைக்குள்ள ஒரு ஓமை சொல்கிறார். அதாவது மான் கூட்டங்கள், நீண்ட கண்களை உடைய மான் கூட்டங்கள் இப்படி வருதான். அதுக்கு தண்ணி தாகமாக இருக்குது. அப்படி தண்ணீரை தேடிக்கொண்டு போனால் அந்த வெயில் காலத்தில் கோடை காலத்தில் வெந்துயர் கோடைன்னு சொன்னார் இல்லையா, அந்த வெந்துயர் கோடையில் அதோ அந்த தொலைவில் தண்ணி இருக்குது அப்படின்னு தெரியுது. உடனே இந்த மான்கள்லாம் பாய்ச்சலாக நாலு கால் பாய்ச்சல் தண்ணியை நோக்கி ஓடுது. போய் பார்த்தா தண்ணியை காணும். இப்படி இன்னும் வந்து பார்த்தா அங்கே தண்ணி தெரியுது, சரின்னு திருப்பி ஓடுது, பார்த்தா அங்கே தண்ணி இல்லை. இப்படியே அது தண்ணீரை தேடி தேடி ஓடுகிறது. அதற்கு தண்ணி இருப்பது போன்ற ஒரு காட்சி, அது என்ன, காணல் நீர். உண்மையில் அங்கு நீர் இல்லை, ஆனால் நீர் இருப்பது போன்றதொரு தோற்றம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட காணல் நீரை நம்பி ஓடி சென்ற மான்கள் அந்த காணல் நீரை அருந்தி தாகசாந்தி செய்து கொள்ள முடியுமா, முடியாது. இது எதுக்கு ஓமானம்னா, இரு முச்சமயத்து ஒரு பேய்த்தேரினை, பேய்த்தேர் அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ நிஜமான தேர் இருக்குது அப்படின்னா அதில் ஏறி உட்காந்து சவாரி பண்ணி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். பேய்த்தேர் அப்படின்னா தோற்ற மாத்திரத்தில் இருக்கிற ஒரு தேர். இப்போ வானத்தில் இங்கே எப்படி ஒரு தேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அங்கே இல்லை, ஃபேண்டம் அப்படிம்போம். ஃபேண்டம்னா அது பேய் இல்லை, இருப்பது போன்ற ஒரு தோற்றம், உண்மையில் அங்கே இல்லை. ஆகாய தாமரைம்பாங்க. தாமரைன்னு என்ன, தரையில் இருக்கிற குளத்தில் பூத்தா நிஜ தாமரை. ஆகாயத்தில் தாமரை பூத்துருக்குற மாதிரி தெரியுதுன்னா அதை பறித்து பூஜை பண்ண முடியும், அங்கே உண்மையிலே பூ இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி பேய்த்தேரினை தோற்ற மாத்திரத்தில் இருக்கக்கூடிய அது எது, காணல் நீர். இந்த மான் கூட்டங்கள் காணல் நீரினை நம்பி நாம் தாகம் தீர்ந்தது என்று ஆசையோடு ஓடி சென்று குடிப்பதற்கு நீர் இல்லாமல் அப்படியே தயங்கி தவங்கி சூர்ந்து போயிடுதான். என்ன சொல்கிறாங்க, நீர் நசை தர, தண்ணீருக்காக தாகம் எடுக்கிறது தான்.
அப்படி நீர் நசை தர வரும் நெடும் கண் மான் கணம் கூட்டம் கூட்டமாக வருதான். அது என்ன செய்கிறதா, தவப்பெரு வாயிடை பருகி, அப்படி தவித்து கொண்டிருக்கின்ற தபஸ் அப்படின்னா ஒரு அர்த்தம் வந்து உஷ்ணத்தை கடப்புறதுன்னு அர்த்தம், உஷ்ணத்தில் வாட்டுவதுன்னு அர்த்தம். தாகம் இந்த மான்களை வாட்டிக்கொண்டிருக்கின்றது. அப்படி வாட்டுகின்ற தாகத்தோடு தவப்பெரும் வாயிடை பரி அப்படி குடிக்கலான்னு வாயை திறந்துட்டு வருதான், ஆனால் அங்கே தண்ணி இல்லையா. பருகி என்ன தண்ணி குடிக்க முடியும், காணல் நீரில் தளர்வோடும் அவப்பெரும் தாப்பம் வீணான ஆசை. அந்த அவர்களுடைய அந்த தபசு வீணா போச்சு. யாரு இந்த மான் கூட்டங்கள் யாருக்கு ஓமானமாக சொல்லப்பட்டது, புறச்சமயிகள், இரு மூச்சமயம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதாவது சனாதன தர்மமாகிய ஹிந்து மதத்திலே சிவனை வழங்கி கொண்டிருக்கிற பக்தர்கள், சிவ பெருமானை வணங்கக்கூடிய பக்தர்கள், அது அந்த பேரு இல்லாத வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களை புறச்சமயிகள்னு சொல்லுவாங்க. சம்பிரதாயம் என்ன, வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவங்க ஏதோ ஒரு சமயம் மதம் என்று வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சில பேர், அது ஆறு இருக்கான், இரு முச்சமயம், இரு முச்சமயம் அப்படின்னா ரெண்டு மூணு ஆறு, ரெண்டு இன்ட்டு மூணு, ஆறு புறச்சமயங்கள் இருக்கான். என்ன அப்படின்னா, முதல்ல லோக்காயத்தம். லோக்காயத்தம்னு சொன்ன இந்த உலகமே உண்மை, கண்ணால் காண்பதே உண்மை, இங்கே என்ன பார்க்குறேனோ அது உண்மை. பாப்பத்தையும் புண்ணியத்தையும் யார் பார்த்தா அதில் நீ வச்சுக்கோ, மறுபிறவி யாருக்கு தெரியும், அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் பிறந்திருக்கேன், நான் வாழ்வேன், சாகர வரைக்கும் நான் சுகமாக வாழ்ந்துட்டு போகணும், அதுக்கு நான் வந்து ஊர் அடித்து வலையில் போட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு போகிறவங்க லோக்காயத்தம். பௌத்த மதத்திலே நான்கு பிரிவுகள் இருக்கான். நமக்கு தெரிய ஹீனயானம் மகாயானம் ரெண்டு பிரிவு இருக்குன்னு தெரியும், இன்னும் ரெண்டு இருக்கு போல் இருக்கு. நான்கு பிரிவுகள்னு சொல்கிறாங்க பௌத்த மதத்தில், அஞ்சாச்சு. அப்புறம் ஜைன மதம். இந்த ஆறையும் பாரத தேசத்திலே தோன்றிய புறச்சமயங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஆறும் வேதத்தை ஒத்துக்கொள்ளவில்லை. அப்படி வேதத்தை ஒத்துக்கொள்ளாத இந்த புறச்சமயங்களை பின்பற்றுகின்ற தபஸ்விகள், அதுதான் இந்த மான் கூட்டம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மதத்தில் சொல்லி இருக்கிற கொள்கைப்படி என்னென்னவோ தவம் புரிந்து பார்க்கிறார்கள், ஆயினும் நிறைவு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. காணல் நீரை நம்பி ஓடிய மான் தாகசாந்தி அடையப்பெறாதது போல புறச்சமயங்களை நாடி சென்ற இவர்கள் மன அமைதி பெறாது, சோர்ந்து விழுகின்றார்கள். அவர்கள் சிவபெருமானை ஏற்றுக்கொண்டால் அந்த அருள் தாகத்தை தீர்க்கக்கூடிய அருள் மழையை பெறுவார்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு கூட நிம்மதி கொடுக்கும், இவங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவர். அப்படி அவ பெரும் தாப்பம் நீங்காது அவர்களுடைய அந்த வீணான ஆசை, கதி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் சரியான வழியில் போகலை, அதனால் அவர்கள் அவம்ன வீணாகி போன, பயன் தராத மோகாசா அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லுவார். அங்கே மோகம் என்பது வீணானதுன்னு அர்த்தம். ஸோ அவப்பெரும் தாப்பம் நீங்காது அவர்களுடைய அந்த தண்ணி தவிக்கிறதுங்கிற அந்த தாகம் நீங்காமல் அசைந்தன, தளர்வுற்று தயங்கி நின்றன. அப்படி இருக்கும்போது ஆயிடை அந்த இடத்திலே வான பேரியாற்று அகவையின், வானத்திலே செல்லக்கூடிய கங்கை, வான கங்கை தான் அப்புறம் பூமிக்கு பாயிற, அந்த வான கங்கையிலிருந்து நீரை எடுத்துக்கொண்டு மேகம் வந்தது, கடல்லேருந்து வந்ததுன்னு ஒரு ஓமானம் சொன்னார். இப்போ வானத்திலேருந்து அந்த, அதாவது இவருடைய மனசு சிவபெருமானை தியானிக்க தியானிக்க அப்படி பலவித காட்சிகள் அவருக்கு வருது. அப்போ எப்படி கங்கை வந்து அவருடைய ஜடாபாரத்தில் இறங்கித்து கங்கா அவதரணம், அதை நினச்சாரோ என்னமோ தெரியல, வானப்பேரியாற்றின் வானத்திலே ஓடுகிற அந்த கங்கையினுடைய நீரானது வானப்பேரியாற்று அகவையின், அதற்குள்ளேருந்து இந்த சிவபெருமானின் அருள் மேகம் கிளம்பி எழுந்து பாய்ந்து எழுந்து இன்ப பெருஞ்சுழி கொழித்து
அது சும்மா வரலை, பெருவேகத்தோடு வருகிறது. பாய்ந்து எழுந்து அப்படியே படர்ந்து தரையிலேயே தரையாக போயிடாமல் பொங்கி பொங்கி மேலே வருதான். பாய்ந்து எழுந்து, அதாவது அந்த வான ஆற்றின், வான கங்கையின், ஆகாய கங்கையின் அப்படி சொல்லுவோம், ஆகாச கங்கையினுடைய அதுக்குள்ள அப்படி புரண்டு எழுந்து அதை எடுத்துக்கொண்டு வராராம். பாய்ந்து எழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து, அந்த தண்ணீர் வந்து தரையிலும் சரி வேகத்தோடு பாயும்போது சுழி, நீர்ச்சுழி, சுழல்கள் உண்டாகின்றன. இது என்ன சுழல்? பகவத்கீதையின் துவக்கத்தில் அந்த தியான ஸ்லோகத்தில் ஒரு சுழலை பற்றி சொல்கிறார். ரணநதியில் சுழல்கள் இருக்குமா, அது எது? அதில் அவள் குளிக்கக்கூடியவங்களை பிடிச்சி இழுத்து சாகடிக்கக்கூடிய சுழல். இங்கே சொல்லக்கூடிய சுழி இன்பப் பெருஞ்சுழி, உன் உள்ளத்தை ஈர்த்து தன்னில் அடக்கி கொண்டு ஆனால் உனக்கு புது வாழ்வு தரக்கூடியது. எனவே இது இன்பப் பெருஞ்சுழி அப்படின்னு சொல்கிறார். பாய்ந்தெழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து சுழித்து, அது அப்படியே சும்மா வரலை, சுற்றி சுற்றி சுழன்று சுழன்று பொங்கி பொங்கி வருதான். தண்ணியை கொதிக்க வச்ச மாதிரி இந்த வெள்ளம் அவ்வளோ வேகமாக வருதுன்னு அர்த்தம். அந்த அருள் வெள்ளம் அப்படி வருகிறதாம். கொழித்து சுழித்து சுழற்சியை அடைந்து, சுழித்து சுழித்து எப்படி வருகிறதா, புரண்டோடி வருகிறதாம். அதாவது இதை இந்த பாடல்களை இந்த குறிப்பாக இந்த வரிகளை படித்த ஜி யு போப் சொல்கிறார், இந்தியா போன்ற ஒரு நாட்டில் இந்த மான்சூனுங்கிற பருவ மழை காலத்தில் மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது எப்படி இருக்குங்கிற காட்சியை இயற்கையாக தத்ரூபமாக வர்ணிக்கின்றது இந்த வரிகள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அது கொழித்து சுழித்து வருதான் அந்த நீர், இன்பப் பெரு சுழிகளோடு கொழித்து சுழித்து வரக்கூடிய அந்த நீரானது எப்படி வருது? எம் பந்தம் மாக்கரை பொருது. நதிக்கு கரை கட்டின மாதிரி ரெண்டு பக்கமும் நிலம் இருக்குது, அது ஊட ஒரு பாதையில் தண்ணீர் ஓடுகிறது. இது வெறுமனை ஓட முடியல, இது பெரிய அளவிலான நீர். ஏதோ கொஞ்சம் வரலை, நிறைய வருது. அப்போ இந்த கரைகள் எல்லாம் அதுக்கு இடைஞ்சலாக இருக்கான், அதை இடித்து கொண்டு போகிறது அந்த தண்ணி. ரெண்டு பக்கத்து கரைகளையும் கரை பொருது, கரையோடு மோதி அலைத்து அதை அசைத்து இடித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுகிறது. இடிந்த கரை அப்படின்னு ஒரு ஊர், இடு கரை இந்த பக்கத்தில் கரை இருக்குது, அந்த கரையே இடிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன தான் வெள்ளம் ஊருக்குள்ளே வருது. அதுக்கு கொள்ளலை இந்த நதியினுடைய பாதை, வெள்ளத்தை கொள்ள முடியல, அவ்வளவு நிறைய இருக்கிறதுனால. பாய்ந்தெழுந்து இன்பம் பெருஞ்சுழி குழித்து சுழித்து எம் பந்தம் மாக்கரை. இந்த உதாரணம் இப்போ தானே வருது, இந்த கரைகள்ங்கிறது என்னன்னா இந்த ஜீவன் எடுக்கக்கூடிய பலவிதமான பிறவிகள், திரும்ப திரும்ப பிறவி எடுக்கிறான். இப்போது அருள் மழை பொழிந்தவுடன் அந்த அருள் வெள்ளத்தில் இந்த பிறவியை நிலைநிறுத்துகின்ற கரைகள் உடைத்து கொண்டு போகின்றன. என்ன கரை அது? ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எறிய. அந்த கரையில் மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கு, ஆற்றங்கரையிலையும் அப்போ மரங்கள் இருக்கத்தானே இருக்கும், தண்ணி ஓடுது, அதனால் மரங்கள் முளைச்சிருக்கு. இது என்ன மரம்னா நல்வினை தீவினை ஆகிய மரங்கள், உயிர்களுக்கு பந்தத்தை கொடுக்கின்ற நல்வினை தீவினை ஆகிய மரங்கள் இந்த பிறவியினுடைய கரைகளில் இரு கரைகளிலும் முளைத்து செழித்து வளர்ந்தோங்கி இருக்கின்றன. அவற்றை வேரோடு பறித்து கொண்டு இந்த வெள்ளம் சென்றது, இழுத்து கொண்டு சென்றது. பந்தம் மாக்கரை பொருது, பிறவியிலே தளைக்கிற பற்றுதல் என்னும் பெரிய கரை. இந்த கரை என்னது? பந்தம். என்ன பந்தம்? பற்றுதல், ஆசை. அந்த ஆசை என்கின்ற கரையை அது இடித்து கொண்டு போனது. அந்த கரையிலே முளைத்த மரங்கள் என்ன? நல்வினை தீவினை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய காமம்தான் மனிதனை கர்மத்தில் தூண்டுகிறது.
காமமாகிய ஆசை என்ன ஆசைனாலும் இருக்கலாம், அந்த ஆசை மனிதனை செயல் அல்லது கர்மத்தில் தூண்டுகிறது. காமத்தால் தூண்டப்பட்ட கர்மம் அது நல்வினையாக இருக்கலாம் அல்லது தீவினையாக இருக்கலாம். அதில் ரெண்டுமே என்ன செய்யும்னா அததுக்குரிய பலனை கொடுக்கும். தீவினை பாபமாகிய பலனை கொடுக்கும், அதை அனுபவிக்கும் போது துக்கமாக வரும். நல்வினை புண்ணியமாகிய பலனை கொடுக்கும், அது இன்பமாக சுகமாக அனுபவிக்கப்படும். இப்போது சுக்கம்னு சொன்ன உடனே அது நல்லது புண்ணியம் அது வேணும், இது துக்கம்னு உடனே பாவம் கெட்டது வேண்டாம் அப்படின்னு சாதாரணமாக நினைப்போம். ஆனால் பக்தர்கள் ஞானிகள் இதுவும் வேண்டாம், இந்த இன்பமாகிய நல்வினையும் வேண்டாம்பாங்க. ஏன், இந்த நல்வினை தீவினை ரெண்டுமே பிறவியை கொடுத்துரும். ஒருத்தன்ட்ட வந்து பாபமே செய்யலை புண்ணியமாக அடுக்கி அடுக்கி வச்சுருக்காருன்னா அந்த புண்ணியத்தை அனுபவிக்கவும் பிறவி வந்தாகும். அதனால தான் பற்றுதல் என்னும் கரையில் முளைத்த மரங்கள் இந்த நல்வினை தீவினை ரெண்டுக்கும் அடிப்படை பற்றுதல் தான், அதன் விளைவாக பிறவி வரும். இப்போது அருள் வெள்ளத்திலே இந்த கரையெல்லாம் இடித்து கொண்டு போகிறது. கரையை அடித்து இடித்து செல்கிற இந்த நீர் பெருக்கானது இந்த நல்வினை தீவினை என்னும் மரங்களையும் வேரோடு பிடுங்கி கொண்டு இழுத்து கொண்டு ஓடுகின்றன. வள்ளுவர் என்ன சொன்னார், இருள் சேர் இரு வினையும் சேரா, யாருக்கு, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனுடைய பெருமை ஒன்றுதான் உண்மையான பெருமை. ஏன்னா மற்ற எல்லாருடைய பெருமையும் கால வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும். இறைவன் தான் காலகாலனாக காலத்தை வென்றவனாக என்றைக்கும் இருப்பவனாக இருக்கிறான். அவன் புகழ்தான் பொருள் உள்ள புகழ். அந்த புகழை பாடுகிறவருக்கு இருள் சேர் இரு வினையும் சேரா, பிறவி கிடையாது. அதனால் அந்த கரையை பற்றுதல் கரையை இடித்து கொண்டு அங்கே முளைத்திருந்த நல்வினை தீவினை ஆகிய கர்மங்களை கர்ம மரங்களையும் வேரோடு பறித்து கொண்டு செல்கிறது இந்த அருள் மழை அருள் வெள்ளம். ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருமனை இருவினை மாமரம். அது சாதாரணமாக இல்லையா, எப்படி வந்துதான் வரிசையாக பல பல பிறவிகளை ஊழ் ஊழ் ஓங்கிய எத்தனையோ சிருஷ்டி காலத்தில் இது வந்திருக்கு. உனக்கு பிறவிகள் இவ்வளவு அவ்வளவுன்னு இல்லை, பல 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 யுக யுகமாக உனக்கு பிறவிகள் இருந்திருக்கு. அந்த ஒவ்வொரு பிறவியிலும் நீ நல்வினை தீவினையை சேர்த்து கொண்டே வந்திருக்கின்றாய். அப்போ எத்தனை மரம் இருக்கும் அந்த கரையில், அத்தனையும் சப்ஜடாக அடிச்சுட்டு போயிடுச்சான் இந்த அருள் வெள்ளம். ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள், எத்தனையோ பிறவிகளில் நம்மை வந்து சூழ்ந்திருந்த இந்த இருவினை மரங்கள், இருவினை மாமரம் ரொம்ப பெருசாக இருக்கான். இப்போ தேக்கு மரம் வாங்கினா நாட்டு தேக்கை விட பர்மா தேக்கத்தான் ரொம்ப விரும்புவாங்க மரத்தை பற்றின தன்மையை தெரிந்த ஆச்சார்கள். ஏன்னா அது 200-300 வருஷம் இருக்குமா, அதனால் நல்ல வைரம் பாய்ஞ்சு நல்ல உறுதியாக இருக்குமா அந்த மரம். நம்ம நாட்டு தேக்கு அவ்வளவு தரமாக இருக்காதான், அது வஜ்ரம் பாஞ்சிருக்காது. அப்படி நமக்கு பிறவி பல பல எண்ணற்று வந்ததுனால இந்த இருவினை மரங்கள் வஜ்ரம் பாஞ்சிருக்கான். பர்மா தேக்கு மாதிரி வஜ்ரம் வாய்ந்த மரங்கள் இருவினை மாமரம், பெரிய மரம். அது என்ன செய்தது, வேர் பறித்து எழுந்து அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு இந்த அருள்வெள்ளம் பாய்ந்தபோது அது என்ன செஞ்சுதான், உருவ அருள் நீர் ஓட்டா, ஓட்டானா ஓட்டி அப்படின்னு வச்சுக்கணும். அருள் நீரானது அந்த மரத்தை வேரோடு உருவி கொண்டு செல்லும்படியாக அதை வேகமாக பாய செய்தாராம் அந்த மேக வடிவில் வந்த சிவபெருமான், மேகேஸ்வரனாகிய சிவபெருமான். எங்க வருது இந்த வெள்ளம், அறுவரை சந்தின் வான் சிறை கட்டி. அந்த ஓமானம் இன்னும் முடியலை, அந்த மழை வருது. அந்த மழை எப்படி இருக்குது, வரைச்சந்து அதாவது ரெண்டு முகடுகளுக்கு நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம லதாக் லதாக் அதெல்லாம் சொல்கிறோம், அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த பக்கம் ஒரு முகடு இருக்கும், இந்த ஒரு பக்கம் ஒரு முகடு இருக்கும், நடுவில் ஒரு பள்ளம், அதில் ஷியோக் அப்படின்னு நதி ஓடுகிறது. அப்படி பார்க்குறோம், அப்போ சமவெளியாக இப்படி இருக்காது இடம். இப்போ மலை முகடுகள் அங்கங்கே அங்கங்கே இருக்கும், ரெண்டு முகடுக்கு நடுவில் ஒரு பள்ளம் வந்துடும், அதான் பள்ளத்தாக்கு. அதில் இந்த நீர் வருதான், வரை சந்தின் வான் சிறை. அந்த
அந்த ரெண்டு சந்து தரையில் வந்து மண்ணு தான் கரை, இங்கே மலையில் இந்த முகடுகள் மலை குன்றுகள் தான் கரையாக இருக்குது. அது எப்படி இருக்குது, தண்ணியை சிறை பிடிச்ச மாதிரி இருக்கான். வான் சிறை கட்டி அதுக்கு ஒரு எல்லை இட்டது போல இந்த முகடுகள் அமைந்து, மட்டவிழ் வெறிமலர் குளவாய் கோலி. இப்போது இந்த வினை பற்றின மரங்கள் விடு, இப்போ சொல்லக்கூடியது அகில் முதலான வாசனை தரக்கூடிய மரங்கள். அதனுடைய அதை எரித்து வரக்கூடிய புகையில் ஒரு அருமையான வாசனை இருக்கும். அகில், சந்தனம், இதெல்லாம் நம்முடைய பழைய காப்பியங்கள்லேயே நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்திலேயே நம்முடைய மலை பிரதேசங்களில் முளைத்த வாசனை மரங்கள், இந்த பச்சைமரக்கடத்தில் அது இதுங்கிறாங்கள்ல, அந்த மாதிரி அகில்ங்கிற மரம், அந்த மரத்தை வெட்டி அதை எரித்தா அந்த புகை நறுமணத்தோடு இருக்குமா. நறுமணம் மட்டுமல்ல, அந்த வாசனையினால், நல்ல வாசனையினால் தீய சக்திகள் கிருமிகள் எல்லாம் விலகிவிடும். அதனால் அதுக்கு அப்படிப்பட்ட சக்தி உடைய அந்த மரங்கள் இருக்கான். வரைச்சந்தின் வான் சிறை கட்டி, அதனால் ஒரு கால்வாய் மாதிரி இந்த முகடுகளுக்கு நடுவிலே பாய்கிற நீர் ஒரு கால்வாய் மாதிரி வருதான். மட்டவிழ் வெறிமலர் குளவாய், இந்த தண்ணி அப்படி கால்வாய்க்கு நடுவில் வரக்கூடிய அந்த தண்ணி ஒரு இடத்துல குளம் போல தேங்குகிறது. அகலமான இடத்துல, மலை குன்று இல்லாத இடத்துல அப்படியே சேருகிறது. அணை கட்டினார் போல் தேங்கி நிற்கின்றது. அங்கே மட்டு அவிழ், மட்டுனா தேன், தேனை பொழிகின்ற அந்த பூக்கள் தேன் நிரம்பி இருக்கான். அதனால் அந்த இதழ்கள் தேனை தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விரிதான், அது அப்படியே தேன் சொட்டு தான். மட்டு அவிழ் வெறிமலர், வெறின வாசனை, நல்ல வாசனை, சுகந்தம். அந்த வெறிமலர் குளவாய், இது கால்வாய் போல் தண்ணீர் வந்து இந்த குளத்தில் சேருதான். அணையில் தேக்க நீர் தேக்கத்தில் தேங்குவது போல் இந்த அருள் நீர் வந்து சேர்கின்றது. அப்படி அதுக்கு மலை அந்த அந்த இடத்துல அப்படி இயற்கையாகவே அப்படி குளம் கட்டி விட்ட மாதிரி இருக்கான் கோலி. நிறை அகில், நிறை அப்படின்னா முழுமையான ஒரு பொருள், நிறைவான முழுமையான. இன்னொன்று பெண்களுடைய கற்புக்கு நிறைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி யோகிகள், பக்தர்கள், சாதகர்கள் மனதை புலன்களை அடக்குகிறார்கள், அதற்கும் நிறைன்னு பேர். நிறை அகில் மாப்புகை கரை சேர், அந்த குளம் இந்த மலை இடுக்குகளின் வழியாக ஓடி வருகிற நீர் தேங்கியுள்ள குளமானது என்ன செய்கிறது, நீரை தேக்கி இருக்கிறது. கரையிலே வாசனை மரங்கள், வாசனையை தரக்கூடிய அரிய மரங்கள் முளைத்திருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மரங்களை வெட்டி சிறிய சிறிய பகுதிகளை எரிக்கின்றார்கள். அதனால் மாப்புகை கரை, அந்த கரையிலே வாசனை அப்படி நிரம்பி இருக்கான். அந்த புகை வந்து வாசனை புகையாக இருக்கான், சாம்பிராணி போட்ட மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்லையா, அந்த குளத்தில் தாமரைகள் நிறைய முளைச்சிருக்கு. அந்த தாமரை மலர்களில் இருக்கக்கூடிய தேரை அருந்துவதற்கு வண்டுகள் வந்து அமருகின்றன. அப்படி வந்து அமரும் முன்னால் இந்த வண்டு என்ன செய்கிறதான், தாமரையை சுற்றி சுற்றி ரீங்க ஆரம்பிட்டு கொண்டே வருது. அப்புறம் அதில் உட்காருது, அதை அருந்துகிறது, திரும்ப கொஞ்சம் ரீங்க ஆரம்பிடுகிறது, அருந்துகிறது, ரீங்க ஆரம்பிடுகிறது, அருந்துகிறது. நிறைய சாப்பிட்ட உடனே ரொம்ப அதுக்கு மேலே ரீங்க ஆரம்பிட முடியாமல் அமைதியாகிறதாம். அப்படி இந்த குளத்தில் முளைத்த தாமரையினுடைய தேனை அருந்த ரீங்க ஆரம்பித்து கொண்டே வண்டுகள் வருகின்றனவாம். இது எப்படி இருக்கா, இதய தாமரை இதயத்திலே ஓங்கார ஓசை கேட்பது போல, புறத்தில் இருக்கிற இந்த குளத்தில் கேட்பது போல பக்தர்கள் உள்ளத்திலே ஓங்காரம் கேட்கின்றது. புறத்தில் குளத்திலே வண்டுகளின் ரீங்காரம் கேட்கின்றது, பக்தர்களின் உள்ளத்திலே ஓங்காரம் கேட்கின்றது. மா புகை கரை சேர் வண்டுடை குளத்தின் மீக்கொலை, நிறைய இருக்குது, கொஞ்ச நஞ்சம் இல்லை, இங்கே செழிப்பு தான், எதுவுமே பத்தாக்குறைய கிடையாது. கொஞ்சந்தான் இருக்குது, பார்த்து பயன்படுத்திக்கோங்கிறதெல்லாம் கிடையாது, நிறைய இருக்குது. மீக்கொலை மிக அதிகமாக மேலும் மேலும் அதிகரிக்க, மேன்மேன் மகிழ்தலின் நோக்கி. அப்போ இந்த மக்கள், அங்கே கரையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்களா, அதை பார்த்து மகிழ்ச்சியோடு பார்க்கிறார்களாம். தண்ணி நிறைய இருக்குது, நீர்வளம் மிகுந்தால் என்ன
வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயருவான், கோன் உயர குடிகள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பார்கள். அப்படி அந்த செழிப்பான நீரை பார்த்த உடனே அப்போ நமக்கு வாழ்க்கையில் சிரமங்கள் கிடையாதுன்னு சொல்லி மக்கள் மகிழ்ச்சியோடு அதை பார்க்கிறார்களாம். பார்த்து என்ன செய்கிறாங்க, சோம்பலாக இருக்கலை, இப்போ அவங்களுக்கு வேலை வந்தாச்சு, இவ்வளவு நல்ல வெள்ளம் இருக்குது, இந்த வெள்ளப்பெருக்கு நீரை பயன்படுத்தி பாய்ச்சி விவசாயம் செய்ய வேண்டும். எந்த வயலில், அர்ச்சனை வயலுள் அன்பு வித்துட்டு. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, விவசாயிகள்லாம் சந்தோஷமாக சுறுசுறுப்பாக தோளிலே கலப்பையை சுமந்து கொண்டு வயல்காட்டுக்கு சென்று உழுது என்ன பண்ணிட்டாங்க, விதை விதைக்கிறார்கள். என்ன விதை, அன்பு வித்து இட்டு அர்ச்சனை வயலுள், வழிபாடு என்கின்ற வயலிலே அன்பு என்கின்ற விதையை நட்டு. யார் இந்த வேலையை செஞ்சா, தொண்ட உழவர், பக்தர்களாகிய விவசாயிகள். நாமெல்லாம் அப்படி இருக்கணும், இந்த விவசாயிகளை மாதிரி. விவசாயி அப்படின்னாலே முயற்சி செய்பவன் அர்த்தம், சோம்பேறியாக இருக்கவே முடியாது. நடுவில் நடுவில் உனக்கு இடைவெளி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையில். ஆனால் ஒரு காரியத்தை அந்த நேரத்தில் செய்யலைன்னா தப்பி போயிடும். மழை பெய்யும் போது அந்த மழையை வீணாக்கி கொள்ளாமல் மழை பெஞ்ச உடனே நட்டு விடணும். நீ நட்ட விதையெல்லாம் நல்ல நெல் நாற்று முளைச்சி வருதுனுடைய நாற்றை பிடுங்கி நடணும். அது வரும்போது அதுக்கு உரிய நேரத்தில் தண்ணி பாய்ச்சணும். மழை வரும்போது வரும், வரலைன்னா வாய்க்கால்லேருந்து தண்ணி கொண்டு வந்து பாய்ச்சணும். அப்புறம் களை பிடுங்கணும், உரமிடணும், அதுக்குண்டான எல்லா வேலையும் செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் நடுவில் ஓய்வு கிடைக்கும், அந்த ஓய்வை அதிகமாக எடுத்து சோம்பேறித்தனமாக இருந்துட்டா உரிய நேரத்தில் ஒரு காரியம் செய்ய போச்சு. இப்படி நல்லா செழித்து ஓங்கி வளரக்கூடிய இந்த பயிர்கள் அப்போ போய் மழை பெஞ்சு அது கிட்டுவிடும். அதனால் ரொம்ப இந்த விவசாயியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, சோம்பலுக்கு இடம் இல்லை, கவனமாக அந்தந்த நேரத்தில் செய்யணும். அப்புறம் பெஞ்சாலும், பெய்ய வேண்டாத நேரத்தில் மழை பெய்தாலும் கெடுதல், பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாட்டாலும் கெடுதல், பெய்து கெடுப்பது பெய்யாது கெடுப்பது இப்படி எல்லாம் இருக்குது. இவ்வளவு இடைஞ்சலுக்கு நடுவில் தான் அந்த விவசாயி முயற்சியோடு அவன் பயிர் விளைவிக்கிறான். அதே மாதிரி பக்தன் தன் உள்ளத்தை உழுது பண்படுத்தி இறையருள் என்கின்ற மழை பொழியும் பொழுது அன்பு என்கின்ற விதையை விதைத்து அந்த அருள் மழை தேவைப்படும் போதெல்லாம் பொழியணுமப்பா, என்னை காயப்போற்றாத அப்படிங்கணும். அதனால் அன்னை சாரதா தேவியார்கிட்ட சுவாமி அபேதானந்தர் ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். என்ன, பிரேமைக்க பிந்தும் சிரதக்த சித்தே விஷிஞ்ச விஷிஞ்ச, இப்படி கொஞ்சம் தொளிச்சு விடு, ஒரு துளி அன்பை என் மீது துளியம்மா, என் மண்டை எப்படி இருக்கு, காஞ்சு போய் கிடக்கு. சிர தக்த, ரொம்ப காலமாக காஞ்சு போய் வறண்டு என்னை வறுத்தெடுக்கின்ற இந்த சித்தம் மனசு, என் மனசு ரொம்ப காஞ்சு போயிருக்கு, அப்படி வறண்டு போன அந்த பூமியில் உன் அருள் மழையில் கொஞ்சமாவது விஷிஞ்ச தெளி. அப்போ என்ன ஆகிடும், குரு ந சுஷாந்தம், எனக்கு அமைதியை கொடு, நீ அப்படி உன் அருள் மழையை என் மீது பொழிந்து என் உள்ளத்திற்கு அமைதியை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என்று இங்கே காட்டுகின்றார் மாணிக்க வாசகர். அருச்சனை வயலுள் அன்பு வித்திட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த, ஆரன மனசார அப்படிங்கிறோம், முழு மனசோட சந்தோஷமாக கொடுக்கறது, ஆற தழுவிக்கொண்டான். அப்போ மனசில் உள்ள அந்த அன்பெல்லாம் வெளிப்படும்படி திருப்தியாக அன்புக்குரியவர்கள் அப்படி தழுவிக்கொண்டார்கள்ங்கிறப்ப ஆறன திருப்தி ஏற்படும்படி. அப்போது இவர்கள் தொண்டர்களாகிய பக்தர்களாகிய விவசாயிகள் விளைவித்த இந்த அன்பு பயிர் எப்படி இருக்குது, அதை யார் உண்ணுகிறார்கள், அந்த அன்பர்களை அவர்களுக்குள் பகிர்ந்து கொண்டு அதை உண்ணும்போது அனுபவிக்கும் பொழுது ஆற பூரணமான திருப்தி உண்டாகின்றது. உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சுக போகங்கள் அந்த திருப்தியை தரவில்லை, இறையருளோ நிறைவை தந்தது. அன்னையார் என்ன சொன்னாங்க, சின்ன குழந்தையாக இருந்தபோது 14 வயது சிறுமி, அப்போது ஏதோ ஒரு சடங்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு, மாப்பிள்ளை எங்கே இருக்கிறாரு, நம்ம குருதேவரே அன்னையாரே அப்படின்ற மாதிரி லௌகீகமாக மாப்பிள்ளை பொண்ணு அப்படி பேசப்படாது. ஆனால் ஒரு சூழ்நிலைக்கு சொல்கிறேன், அவர் போய் பார்க்கணும்னு ஒரு முறையாக அதுக்காக வந்து பார்க்க வர்றாரு. அவர் பாட்டுக்கு காளியை கும்பிட்டுட்டு அங்கே தான் இருக்கிறாரு, நீ போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு சரின்னு வந்தார். வந்தார், இவர் என்னத்தை கொடுப்பாரு, உள்ளதுலேயே பெருசை கொடுத்தார். அவர் அந்த சிறுமி சாரதை கூப்பிட்டு சொன்னாரம்மா, இங்கே பாரு
இறைவன் நம்ம எல்லாருக்கும் சொந்தமானவர். எப்படி இந்த அம்புலி மாமா சந்திரன் எல்லாருக்கும் சொந்தம். நானும் சந்திரனை பார்த்து அந்த குளிர்ந்த கிரணங்களால் மகிழ்ச்சி அடைகிறேன். நீயும் பார்க்கலாம், நீயும் பார்க்கலாம், உலகத்தில் எல்லாரும் பார்க்கலாம், அவன் எல்லோருக்கும் மாமா. அதுபோல இறைவன் எல்லோருக்கும் உரியவன். நீ அந்த இறைவனுக்கே ஆட்பட்டு இருக்கணும் அப்படின்னு குருதேவர் சிறுமி சாரதையிடம் சொல்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதை கேட்ட உடனே இந்த குழந்தைக்கு எப்படி இருந்தது, என்னமோ புரியாதெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லலை, அப்படியே பூரண கும்பத்தை வைத்தது போல இருந்ததுதான். ஒரு பெரிய பொக்கிஷத்தை என் இதயத்தில் வைத்து விட்டார், நிறை குடத்தை வைத்தது போல என் மனது நிறைவு பெற்று உணர்ந்தது. அந்த நிறைவை தாங்கி கொண்டு அப்படியே சந்தோஷமாக வந்தாளாம் வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு. அவர் பழையபடி அங்கே விட்டார், அதுதான் அவர் கொடுத்த அருட்கொடை. அது எப்போ திரும்ப, எப்போ 18 வயசு ஆனபோது அவருக்கு 4 வருஷம் கடந்துருத்து, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்கங்கிற கேள்விப்பட்டு, ஐயோ பைத்தியம் பிடிச்சிச்சாமே, பைத்தியம் பிடிச்சா நான் அங்கே இருந்து அவருக்கு சேவை பண்ணணுமே, நான் மட்டும் இங்கே நல்லா இருந்து என்ன பண்ண, எப்படி பாருங்கள், பைத்தியம் பிடிச்ச பைத்தியத்தெல்லாம் கட்டி வச்சு அவனுக்கு சேவை செய்கிறது தான் என் வேலையா, இப்படி எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டீங்களே, என்ன பெற்றோர் நீங்கன்னு கேட்பாங்க இந்த காலத்தில். அம்மா என்ன சொல்கிற, அவருக்கு பைத்தியம்னா அப்போ நான் பக்கத்திலிருந்து சேவை செய்யணுமேங்கிறார். அது எப்படி வந்தது, இந்த நிறைவை கொடுத்துட்டார் அவர், அவளுக்கு தெரிகிறது அவர் பைத்தியமாக இருக்க முடியாது, எப்படி ஒரு நிறைவை எனக்கு கொடுத்தார், வேறு எது உலக விஷயம் அதை தர முடியும். தொண்ட உழவர் ஆரத்தந்த, அந்த திருப்தி வந்து விடுகிறது, அந்த நிறைவு. வாழ்நாள் முழுக்க அந்த நிறைவை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டு தானே அன்னையார் இருந்தாங்க, அக்ஷய பாத்திரமா. அப்போது தொண்ட உழவர் ஆற தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. இதெல்லாம் கொடுத்தது எதுன்னு அப்படி எப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், அந்த மூலம் எதுன்னா அண்டத்து அரும்பெறல் மேகன், அந்த வான ஆகாச கங்கைக்குள்ள புகுந்தெழுந்து கொண்டு அந்த மேகம் வந்துன்னு சொன்னோமே, அதைத்தான் சொல்றார் மேகன், மேக வடிவில் வந்த இறைவன், மேகேஸ்வரன் அப்படிங்கிற சுவாமிஜி. மேகன் எப்படிப்பட்டவன், அரும்பெறல் மேகன். இறைவனுடைய அருளை பெறுவதென்பது அப்படி ஒன்றும் சுலபம் இல்லைப்பா. நீ தபசு பண்ணிட்டாலும் கிடைச்சிடாது, தபஸ் பண்ணினாலும் நீ ஏங்கி அழுது பிரார்த்திக்கணும், அவன் இறங்கி உனக்கு வந்து அதை தரணும். அரும்பெறல் பெறுவதற்கரியதான அருள் மேகம் அவன். எங்க இருக்கான்னா அண்டத்து இந்த பெருவெளியிலே, சிதாகாசத்திலே, அறிவு பெருவெளியிலே எங்களும் அவன் நிறைந்திருக்கிறான். அது உரிய காலத்திலே திரண்டெழுந்து வந்து அருள்மழையை பொழியும். அண்டத்து சிதம்பரம் இந்த பெருவெளி, அறிவு பெருவெளியிலே, சிதாகாசத்திலே திரண்டெழுந்த அந்த மேகமாகிய சிவபெருமான் வாழ்க. அவரை வாழ்த்த நாம யாரு, வயசில் பெரியவங்க சின்னவங்களை வாழ்த்துவாங்க, அப்படியாண்ணா இல்லை, வணங்குகிறேன் உன் மகிமை மிகவும் பெரியது என்று மகிழ்ச்சியோடு நிறைந்து சொல்லக்கூடிய வாழ்த்து இது. அதனால் தொண்ட உழவர் ஆற தந்த அண்டத்து அரும்பெறல் மேகன் வாழ்க. ஹர நம பார்வதி பதயே.